கல்லு கட்டு ஓரத்தில பிள்ளருக்கும் கொல்ல பொண்ண பிள்ளு வேலை சொல்லி போய் என் கண்டு ஓரத்தினும பொண்ணைய தந்துரும் வெள்ளி பானையும் பொண்ணு ஓரத்தினும. ஒரு 30 லிட்டர் தண்ணியை எடுத்துக்கணும் சார் ஒரு பக்கெட்டில். அதை வந்து 100 லிருந்து 200 மில்லி அளவு சூடோமோனஸ் புளோரசன்ஸோ இல்லை வந்து அசோஸ்பைரிலமோ. சூடோமோனஸ் புளோரசன்ஸ் வந்து பூஞ்சானக்கொல்லி, அசோஸ்பைரில வந்து நைட்ரஜன் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு திரவம். நாற்றை வந்து ட்ரிப் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வைக்கணும் சார். நாற்று வந்து உடனே நடக்கூடாது, நாற்றை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு பின்பு நட்டோம்னா இதோட பயன் வந்து அதிகமாக இருக்கும் சார். இதன் மூலம் மண் மூலம் பரவ நோய்கள், பூஞ்சான நோய்கள் மற்றும் நைட்ரஜன் தடை சத்து போன்றது இது கிடைக்கும் சார். வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து திருந்திய நெல் சாகுபடி முறையில் வந்து பவானி நெல் ஒற்றை நாற்று நடவு முறை தான் பார்க்குறோம். நம்ம கூட வந்து தாமோதரன் அவர்கள் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ பதிவில் பேசுகிறோம். முழுமையாக வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். வணக்கம் தாமோதரன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? நெல் பவானி சாகர் நெல்ல ஒற்றை நாட்டு நடவு முறையில் எஸ்ஆர்ஐ திருந்திய நெல் சாகுபடினு சொல்லுவாங்க, அந்த முறையில் நெல் நடுறோம் சார். இப்போ திருந்திய நெல் சாகுபடி அப்படின்னா, அந்த திருந்திய நெல் சாகுபடி முறைனா என்னங்க, அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க பார்க்கலாம். திருந்திய நெல் சாகுபடினா சார், இது முன்னாடியே நம்ம தமிழர் பாரம்பரியத்தில் இருந்த ஒரு நெல் சாகுபடி முறை தான் சார். இது பாரம்பரியமாக இருந்த முறை தான், இப்போ வந்து அதிகமாக பின்பற்றாமல் இருந்தாங்க. இது வந்து இப்போ வந்து அதிகளவு பின்பற்றுறாங்க சார். என்ன காரணம்னு பார்க்குறோம்னா, குறைந்த செலவு அதிக லாபம். இந்த திருந்திய நெல் சாகுபடி முறையில் நார்மலாக நெல் செய்யும் போது அதிக செலவாகுது, அதை குறைக்கிறதுக்காக திருநெல் சாகுபடி முறையை பயன்படுத்தினா நீர்லேருந்து அறுவடை வரைக்கும் நமக்கு அதிக லாபம் தான் அது பண்ணலாம் சார். நீர் தேவை குறைவு திருநெல் சாகுபடியில், நெல்லோட விதை அளவு குறைவு, கலை மலன்மை செய்வது எளிது, இது இடையோடு தொழில்நுட்பம் எளிமையாக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி தொழில்நுட்பம் அப்போ வேறொரு வளர்ச்சி மகசூல் வந்து அதிகரிக்கலாம் சார் இந்த முறையில். சரிங்க, இப்போ திருந்திய நெல் சாகுபடி முறையில் எஸ்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பவானி ரகத்தில் ஒற்றை நாற்று நடவு முறையை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆமாம் சார், இந்த ஒற்றை நாற்று நடவு முறையை வந்து ஏன் வந்து ஃபாலோ பண்ணணும், எதனால் பண்ணணும்? ஒற்றை நாற்று நடவு முறையை பயன்படுத்தும் முக்கிய காரணம் என்னென்னா சார், விதை அளவு குறைக்கணும், ஆட் செலவை குறைக்கணும், நம்ம வந்து அதிக மகசூலை பெறணும், இதுதான் நோக்கமாக இதை பண்ணாங்க சார். முதல்ல இந்த நாற்று நடவு முறையில் பார்த்தோம்னா, இது வந்து அதிக இடைவெளியில் தான் நடுவாங்க. அதிக மக்கள் வந்து மனதுக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அதிக நெல் போட்டால் அதிக வந்து செடி அதிக மகசூல்லாம் கிடைக்காது, குறைந்த நெல்லை பயன்படுத்தி அதிக அளவு மகசூல் எடுக்கிறது தான் இந்த தொழில்நுட்பம் சார். குறைந்த அளவு பயன்படுத்தி அதிக மகசூல் இந்த தொழில்நுட்பம் சார். சரிங்க, இப்போ வந்து நெல்லில் நிறைய திருந்திய நெல் சாகுபடியில் வந்து எல்லா பாரம்பரிய நெல்லிலிருந்து எல்லா வகையான நெல்லும் வந்து நம்ம நடவு பண்ணலாம். ஆமாம் சார். அதில் வந்து இப்போ நம்ம பவானின்ற ரகம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். இந்த தேர்வு பண்ணதுக்கு காரணம் என்ன, பவானி ரகம் எதனால் தேர்வு பண்ணீங்க? பவானி ரகம் உபரி அதிகம் சார், நாங்கள் மகசூல் அதிகமாக எடுத்திருக்கோம். இந்த ரகம் மற்ற ரகத்தை கம்பேர் பண்ணுமோ இந்த ரகம் அதிகமாக பண்ணிருக்கோம். இந்த ரெண்டு ரகம் இருக்குது சார், ஒன்று வசந்தரா போடுவோம், இப்போ பவானியை போடுறோம் சார். பவானி இப்போ போடல, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ போட்டிருக்கோம் சார். முன்னாடி ஒரு 5-6 வருஷமாக போட்டிருந்தோம், இப்போ போடாமல் திருப்பி போட்டிருக்கோம் சார். சரிங்க, இப்போ நெல்லுன்னு சொன்னாவே வந்து அதிகமாக வந்து பரவலாக தமிழ்நாட்டில் வந்து தஞ்சாவூரை தான் வந்து சொல்லுவாங்க. ஆமாம் சார், அதிகமாக வந்து தஞ்சை மாவட்டங்களில் தான் அதிகமாக நெல் சாகுபடி வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ தருமபுரி மாவட்டத்தில் அதிகமாக வந்து மலர் சாகுபடி அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்குது. ஆமாம் சார். இப்போ வந்து இந்த நம்ம வந்து நெல் சாகுபடி பண்ணுறோம், இதை குறிப்பிட்டு சொல்ல போனால் இது வந்து என்ன மண்ணுக்கு ஏற்ற, அதாவது நீங்கள் இந்த பவானி ரகம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, குறிப்பாக வந்து நம்ம மண்ணுக்கு ஏற்றதுங்களா? இது எல்லா மண்ணுமே நெல் வளரக்கூடியது சார். இப்போ வந்து ஒவ்வொரு ரகத்துக்கு ஏற்ற வந்து தன்மை இருக்குது சார். வந்து ஓர் தன்மைக்கு, கலத்தன்மைக்கு, வண்டல் மண்ணுக்கு, செம்மண்ணுக்கு, எந்தெந்த மண்ணுக்குமே ஒவ்வொரு ரகம் இருக்குது சார். அந்த ரகத்தை தேர்ந்தெடுத்து நடுன்னு சொல்ல வரோம் சார் இந்த முறையில். சரிங்க, இப்போ வந்து இது நேரடி விதைப்பா இல்லை வந்து இது வந்து நம்ம வந்து பயிர் வந்து நாற்றங்கால் முறையில் பறித்து நம்ம நடவு பண்ணுறோங்களா? இது வந்து நாற்றங்கால் தான் சார், நேரடி விதைப்பு பண்ண முடியாது. இது நேரடி விதைப்பு பார்த்தோம்னா எங்கே பண்ணாங்கன்னா, நாகப்பட்டினம், திருவாரூர் அந்த இடத்துல தான் பண்ணுவாங்க சார். அந்த இடத்துல மழை வந்து பெஞ்சிட்டே இருக்குன்றதுக்காக நேரடி விதைப்பு பண்ணி விட்டுருவாங்க சார். நம்ம வந்து நடவு முறை தான் பின்பற்றோம் சார். சரிங்க, நாற்றங்கால் வந்து ஒரு ஏக்கருக்கு பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ அகலம், நீளம் அகலம் வந்து நாற்றங்கால் அமைக்கணும், எப்படி அமைக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள். நாற்றங்கால் வந்து சென்ட் வந்து பண்ணுறேன், 7.5 கிலோ ஒரு ஹெக்டருக்கு வந்து விதையளவு வந்து 7.5 கிலோ சார். எந்த நெல்லாக 7.5 கிலோ தான் விதையளவு. 2.5 சென்ட் போதும் ஒரு ஹெக்டருக்கு, 2.5 ஏக்கராவுக்கு 2.5 சென்ட் நிலம் போதும் சார். ஒரு 20 நாற்று மேடை அமைக்கணும் சார். நல்லா
சொல்ல போனோம்னா எஸ்ஆர்ஐ நம்ம நாற்று மடை அமைக்கணும். 1:1 மீட்டர் என்ற அளவில் நாற்று மடை அமைச்சுக்கலாம் சார். அமைக்கும் போது என்ன பண்ணோம்னா நல்ல ஒரு பூச்சி நோய் தாக்காத இடமா இருக்கணும் சார். அந்த இடம் தண்ணி வசதி உள்ள இடமா தேர்வு செஞ்சு 20 நாற்று மாடை அதை விட இருக்கணும் சார். ஒரு நாற்று மாடைக்கு பார்த்தோம்னா 95 கிராம் டிஏபி போடுவாங்க சார். ரசாயனம் மனச்சத்துக்கு அங்கே போடுவாங்க. அப்புறம் வந்து இயற்கை எருக்கள் போடலாம் சார். நம்ம இயற்கை எரு போட்டோம்னா செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கும். செடியை வந்து நல்லா ஒரு செடியை பார்க்கும்போது வளர்ச்சி வேற மாதிரி இருக்கும், மகசூல் அதிகமாக கிடைக்கும் சார். நாற்று அந்த மாதிரி பண்ணலாம் சார். சரிங்க, இப்போ நாற்றங்கால் வந்து இப்போ நாற்று எடுத்து நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாற்றங்கால் தயார் பண்ணிடணும். எவ்வளோ நாளில் வந்து நம்ம நெல் வந்து எப்படி விதைநெல் எடுத்துகிட்டு வந்து விதைக்க ஆரம்பிக்கணும், எப்படி வந்து அது அதனுடைய பராமரிப்பு முறைகளை பற்றி கொஞ்சம் நல்ல சர்டிஃபிகேட் சீடு வாங்கணும் சார். நம்ம வந்து மொத்தமாக நெல் வாங்கி போட்டுருக்கோம், நல்ல சர்டிஃபிகேட் சீடு வாங்க. நம்ம விற்கிற எல்லாமே வந்து சான்றளிக்கப்பட்ட விதையை பயன்படுத்தணும் சார். நம்ம மற்ற விதையை பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி விதையை பயன்படுத்தினா பூச்சி நோய் தாக்கத்தில் வந்து குறைக்கலாம், மகசூலும் அதிகரிக்கலாம். இந்த மாதிரி நெல் தேர்ந்தெடுக்கும். நம்ம நெல் வந்து உபரி எப்படி இருக்குது, நமக்கு சரியாக பயன்படுத்த முடியுமா, அந்த நெல்லை வந்து என்ன ரகம் வந்து போட்டு நம்ம மண்ணுக்கு ஏற்றுறதுன்னு செக் பண்ணிட்டு நடுறது ரொம்ப நல்லது. இந்த நெல் பார்த்தோம்னா நம்ம வந்து ஆஃபீஸில் தான் வாங்குவோம் சார். கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்குது, நம்ம வேளாண்மை துறை ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் கிடைக்கும். உங்களுக்கு என்ன ரகம் வேணுமோ வேளாண்மை துறை ஆஃபீஸில், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேளாண்மை துறை ஆஃபீஸ் இருக்குது. வட்டத்து அளவுக்கு தாலுக்கா அளவுக்கு எல்லாத்தையுமே வேளாண்மை துறை ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போய் நிறைய வந்து நெல் வேணும்னா நம்ம அங்கே வாங்கிக்கலாம் சார். சரிங்க, இப்போ வந்துட்டு நம்ம வந்து பயிர்கள் வந்து நாற்று விட ஆரம்பிச்சிட்டோம், நாற்று முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை நாளில் வந்து நமக்கு நடவுக்கு தயாராகும்? ஒற்றை நெல் சாகுபடினா ஒரு 12-15 நாளுக்குள்ளே நாற்றை வந்து நடுறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து வயல் வந்து ப்ரிப்பரேஷன் லேட்டாக இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக நடுறாங்க சார். அதான் உண்மை. இப்போ வந்து இது வந்து 30வது நாள் நடுறோம் சார். 1 மாதம் ஆயிடுச்சு. அப்போ வந்து 1 மாதம்ன்றது வயது வரம்பு அதிகம் தானே? அதிகம் தான் சார். இது வந்து நம்ம இதே வந்து பாய் நாற்றங்கள் முறையில் இருக்குது சார். பாய் நாற்றங்கால முறையில் பார்த்தோம்னா ஒரு 5 நாளிலே வந்து வளர்த்து எடுத்துதான் சார் நாற்றை. இது வந்து நார்மலான நாற்றங்கால முறை, சேற்று நாற்றங்கால முறை சார். சரிங்க, இப்போ வந்து நம்ம வந்து ஒற்றை நாற்று நடவு முறை தான் பண்ணியிருக்கோம். முதல்ல வந்து வயலை தயார் பண்ணணும் அப்படின்னா, அதாவது வந்து அந்த வயலை வந்து தயார் பண்ண நெல் வயல் தயார் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? முதல்ல என்ன பண்ணோம்னா சார், உழுவுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், நல்லா எருக்கள் வந்து நம்ம மண்ணில் போடணும் சார். இல்லைன்னா பசுந்தாள் உரங்கள், பசுந்தலை உரங்கள். பசுந்தாள் உரங்கள்லாம் என்னென்னா சண்டைப்போய் தக்கப்போட்டு குளிஞ்சி அன்றை போன்ற பயிர்களும் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி போட்டோம்னா இந்த பூக்கிற டைமில் வரும் சார். அப்போ வந்து ரொட்டவேட்டர் போட்டு அடிச்சு விட்டோம்னா நல்ல சத்துக்கள் வந்து பயிருக்கு நல்லா கிடைக்கும் சார். இது வந்து இயற்கை உரமாகவும் இயற்கை சார்ந்த ஒரு செடியாகவும் பயன்படும். வளிமண்டலில் உள்ள நைட்ரஜன் தான் ஃபிக்ஸ் பண்ணுது இந்த சண்டைப்போய் தக்கப்பூண்டுலாம் வந்து. இதனால் வந்து யூரியா நைட்ரஜன் தேவை குறைக்கலாம் சார் இந்த செடிகளை பயன்படுத்தணும்னா. அப்போ பசுந்தலை உரங்கள் நம்ம தோட்டத்தில் வளர்க்க முடியல, அந்த செடியெலாம் வளர்க்க முடியலைன்றவங்க இலை தலைங்க பொங்கன் வேப்பன் இருக்கு போன்ற செடிகள்லாம் நம்ம மண்ணுக்கு போட்டு நல்லா வந்து ஓட்டினோம்னா நல்லா ஒரு சத்துக்கள் கிடைக்கும் சார். சரிங்க, இப்போ வந்து நாற்றங்கால் தயார் பண்ணுறது சொன்னீங்க, இப்போ நடவு வயலில் தயார் பண்ணுறதுல எத்தனை முறை வந்து நம்ம வந்து உழவு வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும்? இது பார்த்தோம்னா கேஜுவல் கொண்டு தான் இங்கே உழவு பண்ணுவாங்க சார். ரோட்டோட்ரு பண்ணுவாங்க கேஜுவல். கேஜுவல்னா இது ஆழமாக இருக்கிறதுனால களிமண்ன்றது ஆழமாக இருக்கும், வண்டி வந்து ரன் ஆகாது. அதனால் கேஜுவல் போட்டு தான் அவங்க ரன் பண்ணுவாங்க சார். இதே செம்மண்ணாக தான் ரோட்டோட்ரு பயன்படுத்தியும் சகதி பண்ணிக்கலாம் சார். இது பண்ணோம்னா களிமண்ன்றதுனால கேஜுவல் பயன்படுத்தும். இல்லைன்னா வந்து வீடு இருக்குப்பாங்க அதுலேயும் வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணி பண்ணுறாங்க சார். இது வந்து ஒரு 4 டைம் பண்ணோம் சார். இது இந்த தோட்டத்துக்கு 4 டைம் வந்து கேஜுவல் கொண்டு நல்லா ஓட்டணும் சார். நல்லா வந்து பொலப்பளப்பாக ஓட்டணும் சார். சரிங்க, அப்போ வந்து எவ்வளோ நாள் வந்து அந்த சேர் வந்து அழுகல் இருக்கும், அந்த எவ்வளோ நாள் வரைக்கும் அந்த சேர் வந்து தயாராக? 7 நாள் கரெக்டாகச்சு. இது வந்து 7-10 நாள் வரைக்கும் போடலாம். ஏன்னா 7 நாள் ஏன் போட்டோம்னா இது வந்து இலைத்தலைகள் அதிகமாக போடுறோம், அது மகரத்துக்கு 7-10 நாள் ஆகும். இல்லை உடனே ஏற்றோம்னா என்னாகனா அந்த இலைத்தலைகள் வந்து சூடு கலப்போம், வெப்பத்தை ஏற்படுத்தும். அது தணிக்கிறதுக்காகத்தான் இந்த 7-10 நாள்ன்ற டைம் சார். சரி, இப்போ வந்துட்டு நாற்றங்கால்லேருந்து பயிர்களை நம்ம எப்படி எடுக்கணும், அதுக்கு என்னென்ன, அதாவது வந்து அதுக்கு நீங்கள் சூடாமோனஸ் அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க, அந்த வேறு பங்கஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதை வெளியே எடுத்து எப்படி என்ன நாம் வந்து இது பண்ணணும்? நாற்றங்கால்லேருந்து நாற்றை பிரித்தோடனே ஒன்று நாற்றுலேயே போட்டு ஒன்று பண்ணலாம் சார். நாற்றங்கால் விடும்போது இந்த சூடாமோனஸ் ஃப்ளோரசன்ஸு ட்ரைக்கோடெர்மாவெரிட்டி அசோஸ்பைரியல் நெல்லுக்கு பார்த்தா அசோஸ்பைரியலும் கொடுப்பாங்க. ஏன்னா நைட்ரஜன் வந்து அதிகமாக இருக்குது, தலைச்சத்து நிறையா இருக்குது, அதை வந்து பயன்படுத்தலாம். நம்ம
நாற்றங்கால் போடலாம், நாற்றங்கால் என்னென்ன போட முடியலன்ற விவசாயிகளுக்கு வந்து நாற்று பழிக்கும் பாரு, நாற்று நேர்த்தின்னு சொல்லுவாங்க சார். ஒன்று விதை நேர்த்தியாக போடலாம், ஒன்று நாற்று நேர்த்தியாக போடலாம், இல்லை வயலில் நேரடியாக போடலாம். இது மூணும் போட்டோம்னா ஒரு 99% மண் மூலம் பரவ நோய், இலை புள்ளி, பூசண நோய்களை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் சார். இது எப்படி பண்ணுறோம்னா, இப்போ நாங்கள் நாற்று நேர்த்தி பண்ணோம், நாற்று நேர்த்தினா ஒரு 30 லிட்டர் தண்ணியை எடுத்துக்கிறோம் சார் ஒரு பக்கெட்டில். அதை வந்து 100-200 மில்லி அளவு சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸோ இல்லை வந்து அசோஸ்பைரிலமோ, சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் வந்து பூஞ்சான கொல்லி, அசோஸ்பைரில வந்து நைட்ரஜன் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு திரவம், அந்த திரவத்தை பயன்படுத்தி நாற்றை வந்து ட்ரிப் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வைக்கணும் சார். நாற்றை வந்து உடனே நடக்கக்கூடாது, நாற்றை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு பின்பு நட்டோம்னா இதோட பயன் வந்து அதிகமாக இருக்கும் சார். இதன் மூலம் மண் மூலம் பரவ நோய்கள், பூஞ்சன நோய்கள் மற்றும் நைட்ரஜன் தடை சேர்த்து போன்றது இது கிடைக்கும் சார். இந்த மாதிரி பண்ணோம்னா சரி, நிறைய விஷயம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க. திருதி நெல் சாகுபடி முறையில் வந்து ஒற்றை நாற்று நடவு முறை பவானி ரகத்தில். இப்போ வந்துட்டு இப்போ நடவுக்கு வருவோம், வயலை வந்து தயார் பண்ணிட்டோம், வயலுக்கு வந்து உரங்கள் ஏதாவது போடணுமா, அடி உரம் ஏதாவது போடணுமா, என்ன உரங்கள் போடலாம், இயற்கை உரம்னா என்ன உரம் போடலாம், ரசாயன கலந்த உரங்கள்லாம் என்ன உரங்கள் போட்டிருக்கீங்க? இயற்கை உரம் தான் முன்னாடி சொல்லுறது தான், இயற்கை வந்து பசுந்தாள் உரங்களாம் பயன்படுத்தலாம். நம்மகிட்ட எருவு இருந்தால் மாட்டு எரு, ஆட்டு எரு, கோழி எரு அதெல்லாம் போடலாம் சார். இது ஏக்கருக்கு 12 டன் அளவு போடலாம். இதுக்கு ஒரு 1-2 டிராக்டர் அளவுக்கு ஒரு ஏக்கருக்கு ஓட்டினா போதும் சார். இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நம்மளால் எருக்கள் இல்லைங்கிற மாடுகள் இல்லைன்னா சணப்பு தக்கு முண்டு அந்த போன்ற பயிர்களை போட்டோம்னா ஒரு 45 நாள், நம்ம பயிர் பண்ணுறதுக்கு ஒரு 45 நாள் முன்னாடி இந்த செடியை போட்டு வளர்த்தோம்னா அந்த பூக்கள் டைம் என்ன பண்ணணும், ரோட்டோட்டர் போட்டு கொண்டு அடிச்சு விடுவோம்னு வெட்டி நுணுக்கிடுவாங்க சார். நுணுக்கணும் போது 1 வாரம் கழித்து இந்த செடி வந்து நல்லா கூலாகிடும் சார். அந்த டைம் என்ன பண்ணணும், நல்லா வந்து கேஜியில் கொண்டு கலக்கிட்டு அப்புறமா வந்து பயிர் பண்ணலாம் சார். பயிர் தான் நடலாம், எல்லா பயிருக்கு இதுதான் பண்ணலாம். சரிங்க, இப்போ வந்து நடவு வந்து மனிதர்களால் நடப்படும் கை நடவாக தான் நடக்கும். சரி, வந்து என்ன நீள அகலத்தில் வந்து நம்ம ஒற்றை நாட்டு நடவு முறையை பண்ணியிருக்கோம், நம்ம வயலில் தோட்டத்தில் எப்படி பண்ணியிருக்கோம்? நம்ம வந்து 25x25 சென்டிமீட்டர் சதுர அளவு, செடிக்கு செடி 25, வரிசை வரிசைக்கு 25. ஏன் அந்த மாதிரி நடுறோம்னா, பயிருக்கு பயிர் வந்து 25x25 சொல்லியிருக்கீங்க. சரி, வரிசைக்கு வரிசைக்கு 25, ஒரு வரிசையிலேருந்து இன்னொரு வயசு 25 சென்டிமீட்டர். இவ்வளவு பயிர் இடைவெளியில வந்து சென்டிமீட்டர்ல வந்து நம்ம வந்து நடவு பண்றோம். சரிங்க, குறைஞ்சபட்சம் நம்ம இப்ப வந்து எவ்வளவு என்ன, ஒரு 1/2 ஏக்கர் நடவு பண்ணிருக்கீங்க? ஆமா சார், 1/2 ஏக்கர் நடவு பண்ணி 50 சென்ட் நடவு பண்ணிருக்கீங்க. சரிங்க, எவ்வளவு ஆட்களை கொண்டு எவ்வளவு நேரம் நடவு பண்ணாங்க? ஒரு 8 பேர் சார் இது நட்டாங்க. இது பார்த்தா ஒரு 2-2.5 மணி நேரம் தான் சார் ஆச்சு. 2.5 மணி நேரம் சார், கரெக்டா எக்ஸாக்டா. சரிங்க, இப்ப வந்து ஒரு அதாவது வந்து 1/2 ஏக்கர் நடவு பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து வயல் வந்து சேறு கலக்கினதுலேருந்து நாற்றங்கால் தயார் பண்ணது, நாற்று நடவுலேருந்து 1/2 ஏக்கருக்கு என்ன செலவாகும் குறைஞ்ச அவர் அப்ராக்சிமேட் வேல்யூ சொல்லுங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 5000 ரூபா ஆகும் சார். 15000 ரூபா ஆகும் நடவு வரைக்குமே. 15000 ரூபா, அதுக்கு பிறகு களை அலசறது அது வந்து அது தனி சார். நடவு வரைக்கும் ஒரு 5000 ரூபான்றது இது சார். அதிகபட்சம் ஒரு 25-30000 சார் முடிய வரைக்கும், லாஸ்ட் எண்டு. ஓ, இதெல்லாம் சேர்த்தனா ஒரு 30000 ரூபா கணக்கு சார். அதுக்கப்புறம் உரம் போடணும் சார், களை கொல்லி பூச்சி மருந்து, களை எடுக்கணுங்களா? களை எடுக்கணும், உரம் போடணும், உரம் போடணும், அறுவடை இருக்கு சார், அடிக்கணும், இது எல்லாம் ஒரு 30000 ரூபா ஆகும் சார். 30 அதிகமாக தான் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, என்ன அதிகமாக தான் அதிகமாக தான் ஆகும். இவ்வளோ செலவு பண்ணுறோமே, நமக்கு வந்து நிறைய அதில் மகசூல் கிடைச்சா தானே நமக்கு வந்து கண்டிப்பாக. இந்த மற்ற நாட்டு நடவு முறையை பண்ணும் போது இது வந்து செலவு குறைவு தான், அது பார்த்தா 30-40000 ரூபா கூட ஆகும். மற்றது பண்ணக்குள்ள இது இந்த திருநீர் நெல் சாகுபடி முறையில வந்து விதையளவு குறைச்சு, இது வந்து 7 கிலோ போதும். அதை வந்து 40-60 கிலோ வரைக்கும் நடுறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது குறையுது. அதே மாதிரி களையை கண்ட்ரோல் பண்றதுக்கு மிஷின் வந்து கோனோ வெட்டர் பயன்படுத்தணும் சார். அப்போ வந்து 1 ஆள் தான் வந்து, 1/2 ஏக்கருக்கு 2 ஆள் தான் போதும். கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி களை எடுக்கிறதுக்கு வந்து மனுஷங்க அதிகமா தேவையில்லை, கை களை எடுப்பு தேவையில்லை, அதிகமா வந்து கோணவேடர் பண்ணுவோம், 2 ஆள் போதும். அப்படியே ஆட்களை வச்சு பண்ணோம்னா 10 ஆள் ஆகும் ஒரு நாளைக்கு. இப்ப வந்து இந்த ஒற்றை நாட்டு நடவு முறைன்னு ஜாரி பயிர்னு நம்ம லைன்ல சொல்லுவோம். இப்ப வந்து இதுல ஈஸியா வந்து கோணவேடரை நம்ம போட்டு நம்ம களை எடுத்துக்கலாம். சரிங்க, நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வந்து கோணவேடர் கொண்டு களை எடுத்தல், உரம் வந்து என்ன ஸ்டேஜில் வந்து என்ன உரங்கள் கொடுக்கலாம்,
அதுக்கு மேல் வந்து எப்படி வந்து இது என்னென்ன ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிவு பண்ணவும் இருக்கோம். அறுவடை வரைக்கும் லாஸ்ட்டில் வந்து நமக்கு நெல்மணியாக கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து வீடியோ அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். அதாவது வந்து இப்போ நடவும் பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். அந்த நடவில் வந்து நம்ம இன்னமும் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்து நிறைய விவசாயம் அப்பா வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு அக்ரி படித்த மாணவன், வேளாண்மை படித்த மாணவன் அப்படின்ற முறையில் இதில் வந்து என்னென்ன விவசாயிகள் தவறுகள் செய்கிறாங்க, நடவு அப்போ வந்து என்னென்ன தவறுகள் செய்கிறாங்க? நம்ம விவசாயிகள்கிட்ட ஒரு வகையில் வந்து விழிப்புணர்வு இல்லைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சார், அது விழிப்புணர்வு நான் படித்தேன்னு என்னோட வச்சுருக்காங்க இல்லாமல் மற்றவங்களுக்கும் அதை வந்து பயன்படுத்தணும் சொல்லணும். நம்ம விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க சார், அது செஞ்சு இது காமிச்சா தான் இந்த மாதிரி வந்துச்சு. நான் போன சேம் செஞ்சேன், இந்த மாதிரி நெல் நடவு செவன் நாற்பது செவன் சம்பளம் நீங்களே சொல்லியிருந்தீங்க. என் அப்பாவே வந்து இதுக்கு ஒத்துக்கல, நாங்கள் வந்து குத்துப்பயிர் தான் வச்சு பழகப்பட்டிருக்கோம், ஜாரி பயிர் வச்சு பழகப்படலை. அப்பாவே ஒத்துக்கலன்னு சொல்லியிருந்தீங்க போன வருஷம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து அப்பாவே இறங்கி ஃபீல்டில் வேலை செஞ்சார், நாங்களே பார்த்தோம். வீடியோ பதிவு பண்ணுறப்ப அவரே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணார். இதுவே வந்து பெரிய ஒரு மாற்றம் தான் சார். இன்னைக்கு நான் நட்டது ஒரு பயிர் வைக்காதீங்கன்னு சொன்னார், நடுறவங்களும் இது பண்ணாங்க, நான் இதுதான் நடுன்னு சொன்னேன். பார்த்து அசந்துட்டாங்க, போன வருஷம் போட்டோம் இந்த வயலில் போட்டோம், இதில் வந்து ஒரு ஆறு மூட்டை தான் எடுத்தோம், இது அரை ஏக்கரை இருக்கும், இதில் ஆறு மூட்டை தான் எடுத்தோம், அதில் 14 மூட்டை எடுத்தோம் ஒற்றை நெல் சாகும்படி சாகும்படி. அப்போ அதுக்கு வந்து தோணுச்சு, நம்ம அதிகமாக போட்டு அதிகமாக வராது, குறைஞ்சதை போட்டால் தான் அதிகமாக இருக்க முடியும்னு கற்றுக்கிட்டாரு. அதான் கரெக்ட் தான். ஒற்றை நாற்று நடைமுறைன்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காற்றோட்டம் கிடைக்கும், நல்லா தூர் வரும், தூர் வந்ததுன்னா உங்களுக்கு மகசூல் கிடைக்கும், நல்ல மகசூல் கிடைக்கும். அருமை. ஏன்னா இதுதானே ஒவ்வொரு விஷயமும் நம்மாழ்வார் ஐயா சொன்னதே இதுதானே சொன்னாரு. இது ஐயா ஜெயராமன் ஐயா அவர் சொன்னதும் இதே மாதிரி. ஜெயராமன் ஐயா, நம்ம டாக்டர் சிவராமன் சாரு, நிறைய பேர் இந்த விஷயத்தை நிறைய சொல்லியிருக்காங்க. விவசாயிக்கு நிறைய போய் சேர்த்துனோம் சார், சேரல, அதை சேர்த்துன்னு நம்ம ஒரு விழிப்புணர்வு செயல்படும். கண்டிப்பா. உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இது தெரியப்படுத்திருக்கீங்களா, உங்களை சார்ந்த உறவினர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தா சார்? இன்னைக்கு நம்ம தோட்டத்தை பார்க்கறது நிறைய விவசாயிகள் வந்தாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா. ஆட்டுப்புடம் எப்படி நட்டுருக்காங்கன்னு பார்க்கறது நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் நேரடியாக களை பயிற்சி நான் போய் சொல்லுவோம் சார். எனக்கு தெரிஞ்சதை பல பேருக்கு நான் சொல்லுவோம் சார், இதுதான் என்னோட குறிக்கோள் சார். கண்டிப்பா கண்டிப்பா. விவசாய சாதத்தை படிச்சிருக்கேன், படிச்சதை வந்து களை லெவலில் பயன்படுத்துவேன் சார். களத்துல இறங்கி நம்ம வந்து இது பண்ண, நீங்க இன்னைக்கு ஒற்றை நாட்டு அந்த ஜாரி பயிர்ன்ற நம்ம தருமபுரி மாவட்டங்களை சொல்லக்கூடிய ஜாரி பயிர்ன்ற முறையில நடவு பண்ணிருக்கீங்க. இதை வந்து நிறைய விவசாயிங்க பாத்துட்டு போயிருக்காங்க. இதுவே வந்து அவங்க தோட்டத்துல நடவு பண்ணக்குள்ள கண்டிப்பா தம்பியே வந்து இது மாதிரி நடவு பண்ணிருக்காங்க, நாம ஏன் நடவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் நடவு பண்ணாங்க சார். போன வருஷம் வந்து மழை அதிகமா போயிருந்துச்சு சார், அந்த டைம்ல நம்ம இது செடி வந்து கீழே விழல, மற்றவங்க கீழே விழுந்து நெல் முளைச்சிருச்சு. என்ன காரணம் கேட்டும்போது அவங்க ஒத்து பயிர் போட்டாங்க, ஒத்து பயிர்னா ரொம்ப பக்கம் பக்கமாக போட்டும்போது என்ன பண்ணி காற்று வந்து வெளியே போகல, காற்று வந்து உள்ளே இருக்கும்போது செடி வந்து சாஞ்சிருச்சு. நம்மளது அப்படி இல்லை, காற்று வந்து ஒரு காற்று வந்துட்டு வெளியே போயிருந்தோம், சரி அந்த மாதிரி இருந்தால் சாயல நல்ல மகசூலும் கிடைச்சிது சார். கல்லு கட்டு ஓரத்தில பிள்ளருக்கும் கொல்ல பொண்ண பிள்ளு வேலை சொல்லி போய் என் கண்டு ஓரத்தினும பொங்கலுக்கு வந்துருவான் தங்காதலால மண்ணையும் பொங்கறையும் தீத்துருவான் பொண்ணுற தினம நட்ட நடுக்காட்டுலயா நாளைக்கு மாட்டேன்னாட்டுல ஏன் தங்க வந்தாள அண்ணன் கேட்டு தம்பி கேட்டா நீ ஒட்டு வரவு கூட பணைய பொண்ணு வந்தாள. சரி சரி. இப்போ வந்து இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் வந்து நடவை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம், நடவு இப்படி தான் பண்ணணும். ஏன்னா வந்து வர லேடிஸுக்கிட்ட கூட நீங்கள் சொன்னீங்க, அந்த அம்மாக்கள்கிட்டலாம் நிறைய பேர் வந்து இப்படி தாங்கம்மா நீங்கள் நடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, கட்டாயப்படுத்தினீங்க. ஆனால் அவங்களும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, கண்டிப்பாக தம்பி ஏதோ புதுமையாக செய்யணும்னு நினைக்கிறாரு, செய்யணும்னு சொல்கிறாரு. அதனால் வந்து எல்லோரும் வந்து தம்பி என்ன சொல்கிறாரோ அதைப்படி வந்து நாங்கள்
நடவு பண்றோம் அப்படின்னு சொல்லி தான் நாம வந்து வீடியோ பதிவு பண்ணக்குள்ளவே வந்து அவங்க நிறைய கோஆபரேட் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா நாங்களும் இதே மாதிரி சொல்றோம், இதே மாதிரி நாங்க போற தோட்டத்திற்கும் வந்து நடவு பண்ற இடத்துலயும் வந்து இது மாதிரி ஒரு முறை இருக்கு, நீங்க அதை வந்து நேரடியா வந்து பாருங்கன்னு சொன்ன சொல்றாங்க. கண்டிப்பா, ஏன்னா வந்து அவங்கதான் நிறைய விவசாயிகளை போய் நிறைய பாக்குறாங்க. அப்படி ஆமா, அவங்க பாக்குறப்ப வந்து நிறைய விஷயத்த வந்து இது சொல்றப்ப விவசாயிங்க கண்டிப்பா உள்வாங்குவாங்க. ஏன்னா அமோக விளைச்சல் வேணும், விளைச்சல் வேணும்ன்றதை விட அமோக விளைச்சல் வேணும்ன்றதுதான் விவசாயிகளின் தேடலா இருக்கு. அதுக்கு உண்டான வழிமுறையை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். கண்டிப்பா வந்து நிறைய மேற்கொண்டு நிறைய நம்ம உங்களுடைய விவசாயத்தை பார்த்து நிறைய நண்பர்கள் வந்து விவசாயம் வந்து இது ஒற்றை நாட்டு நடைமுறையை நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் ஏற்றுக்குவாங்கன்னு நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் வந்து பவானி நெல் ரகத்தை பற்றி என்னென்ன அந்த கோணை விடர் கொண்டு களை எடுத்தல் அதுக்கு அடுத்தது வந்து எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக நம்ம பேசுகிறோம். இந்த வீடியோ பதிவு முடிவுக்கு வந்துட்டோம். மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறோம், ஒற்றை நாட்டு நடவு முறையில் வந்து திருதி நெல் சாகுபடி முறையில் ஒற்றை நாட்டு நடவு முறையில் பவானி ரகம் எப்படி நடவு பண்ணதுன்னு இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்த்துருக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மேற்கொண்டும் உங்களுடைய விஷயங்களை உங்களுடைய அனுபவங்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேற்கொண்டு விவரங்களை வந்து தாமோதரன் அவருடைய விவரங்களை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். தேவையான விவரங்களை நீங்கள் நேரிலோ இல்லை ஃபோன் மூலியமாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு அருமையான களத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் தாமோதரன். வணக்கம் சார். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.